எப்போது நலமாக இருந்தார்கள். அதோ தினம் தினம் நிலவை தேடி சூரியன் வருகிறது. நிலவை பார்க்காமலேயே மறைந்து விடுகிறது. மறுநாள் வருகிறது, தேடுகிறது என்னை போலவே. ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்கார்ந்து என் இதய மாளிகை இடிந்த நினைவுகளை, ஒரு வானவில்லின் காலடியில் என் வானத்தை துளைத்த நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வெல்கம் சார்.
நீங்க வரல, என்னை தேடி தனிமை வந்துச்சு. உங்களுக்காக காத்திருந்த நீங்க வரல, என்னை தேடி முதுமை வந்துச்சு. உங்களுக்காக காத்திருந்த என்னை தேடி மரணம் வந்துகிட்டு இருக்கு. இந்த உடம்புல இருந்து கடைசி மூச்சு காத்து போறதுக்குள்ள உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். சந்திப்போமா அன்புடன் ஜெயா. I'm sorry, Jay. I'm sorry. சார், நீங்க போன்ல சொன்ன மாதிரி ஓவியர்கள் எல்லாம் மேடத்தோட படத்தை வரைஞ்சு கொண்டு வந்திருக்காங்க, பாக்குறீங்களா? வெறும் கற்பனை மட்டும். Yeah.
ஒரு ஆம்பளை பொம்பளை கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லும் போது அவனை செருப்பு அடிப்பேன் செருப்பு அடிப்பேன் சொல்றீங்களே, அதே ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லும் போது எந்த ஆம்பளையா செருப்பு அடிப்பேன்னு சொல்லிருக்கானாடி? சொல்றி? சொல்ல மாட்டான். ஏன்னா ஆம்பளைங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அத புரிஞ்சுக்க. சிக் போடி. ஏண்டா செருப்பால அடிப்பேன்னு ஒரு பொண்ணு சொல்லி அவமானப்படுத்திருக்கா, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணனும்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களே, வெக்கம் இல்ல உங்களுக்கு? டேய், எப்போ ஒருத்தன் லவ் பண்ணனும் முடிவு பண்றானோ அப்பயே அவங்கிட்ட இருந்து மானம் சூடு சுரண வெக்கம் எல்லாமே போயிடுச்சு நடத்தண்டா. கரெக்டடா, பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஆளு தோ வந்துருவா இப்ப வந்துருவா அப்படின்னு நீட்டா ஷேவ் பண்ண நம்ம முகத்துல தாடி வளர அளவுக்கு மணிக்கணக்க காத்துக்கிட்டு இருப்பமே, அப்பவே நமக்கு வெக்கம் போயிருதுடா. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறது பத்தாதுன்னு நேரம் அந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி போய் தினமும் பிலிம் காட்டுறது, இது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போய் ஜன்னல் வழியா செருப்பெடுத்து காட்டுவா, அங்கதான்டா எல்லா மானம் போகுது. இந்த அளவுக்கு விளக்க சொல்றவங்களை யாராலையும் திருத்த முடியாது. அதெல்லாம் கலியுகம் அப்படிதான் இருக்கும். முடிஞ்சா சரியாயிருமாட்டேன். ஒரு லைவ் மாடலை வரைய போறீங்க. லைவ் மாடலுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல, அது ஒரு மாபெரும் கலை. நான் போய் மாடலை கூட்டி வர்றேன். ஐயோ, நான் எதனால ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்தனும், என்னெல்லாம் நடக்கும் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தனும், அதெல்லாம் இன்னைக்கு நடக்க போகுது ராஜா. ராஜா, ஒரு டவுட், நம்ம மாடல் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு டிரஸ்ஸா கழட்டுவாளா இல்ல வராண்டாலேயே மொத்தத்தையும் கழட்டிட்டு உள்ள வந்து நிப்பாளா? டேய், டவுட் கேக்குற, சும்மா இருந்தா என்னடா அர்த்தம்? டேய், நானே தொண்டை தண்ணி வெச்சு போய் பேச்சு வராம இருக்கிறேன். வாழ்க்கையில நான் ஏதோ தீபாவளி பொங்கலுக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்த எனக்கு இந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்ததுக்கு காரணமே இப்படி ஒரு மேட்ரிகல் அனுபவிக்கிறதுக்காகத்தான். ஆர்ட்ஸ் காலேஜ்ல பெயிண்ட் அடிக்கலாம். சூ, சைலண்ட். ஷூ சத்தம் கேக்குது. அந்த அழகு தேவதை நடந்து வரான்னு நினைக்கிறேன். சைலண்டா இருந்து பாப்போம். வாங்க. அழகு தேவதை பதினஞ்சு பேசிட்டா இருக்கும். எவ்வளவு பெட்டு எவ்வளவு பெட்டு
சட்டையை கழித்து விட்டாரு சார். மன்னிக்கணும், இதான் நீங்க கூட்டு வந்த மாடலா? ஆமா. ஏன் சார் படம் வரைகிறதுக்கு வந்த ஆள் மாதிரி தெரியல சார். ஏதோ ஆஸ்பத்திரியில தடுப்பூசி போடுறதுக்கு வந்த ஒரு மாதிரி இருக்காரு. இதுக்கு போய் இவ்வளவு பெரிய முன்னுரை கொடுத்தீங்களே. ஏன் சார், இதை வரையறதுக்கு ஒரு போர்டு ஒரு பிரஷ். இப்ப நீ வரைய போறியா இல்லையா? பெண்களுக்காக மட்டும்தான் என் பிரஷ் தலசாயம். சொன்னதை செய்யலனா நீ உருப்படவே மாட்டே. பரவாயில்ல. வாங்கடா. வந்தானுங்க, இடிச்சானுங்க, போயிட்டே இருக்கானுங்க. அனிதா, டேய் ஏன்டா கத்துற? கரண்ட் இல்லல்ல, உள்ள மெழுகு பத்தி தேடிட்டு இருக்கா. ஏன் அவ பேச மாட்டாளா? எங்க அவ? ஐயோ, கேண்டில் லைட்ல எவ்வளவு சூப்பரா இருக்க. கோமா, பேச மாட்டியா? என்னடா, many more happy returns of the day. பாத்தியா, நான் வந்த உடனே கரண்ட் வந்துருச்சு. கோச்சுக்காதடா. தேங்க் யூ. ஏண்டா, இன்னைக்கு உன் தங்கச்சி பிறந்து நல்லு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் லேட்டா வந்த? அதான் கோவமா இருக்கா. சாரிடா, உனக்கு ஏதாவது நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வரும்னு நினைச்சேன். இருக்கிறதுலே காஸ்ட்லியா பெஸ்டா வாங்கிட்டு வரணும் தான் ஆசை. ஆனா கையில பணம் இல்லையே, அதனால தேடி தேடி வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு. சாரிடா. அது மட்டும் இல்லடா, நான் யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ, நல்ல நாள் அதுமா அவரையே பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அவரை பாத்தியா? அவர் எப்படி இருக்காரு? அவர் நல்லாதான் இருக்காரு. அவரால் மற்றவங்க தான் நல்லா இல்லை. அதே அடித்தடி தொழில் தான் தொடருது. சரி வா, சாப்பிடலாம். நீ வருவேன், அவ்வளவு எதுவும் சாப்பிடாம இருக்க. ஏன் அப்பா பத்தி அம்மா கிட்ட சொன்னேன், அதான் உள்ள எஞ்சி போயிட்டாங்க. ஆ,
மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டேனமா? இல்லடா, கஷ்டப்படுத்தினது நீ இல்ல. நீ சொன்ன மாதிரி அவர்தான். அவர் நல்லவரா இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டல்ல. சாரிமா. பரவாயில்ல. என்ன சென்டிமெண்டா? அடி ஏய், என்ன எங்க வர? டேய், சாயத்தை கலக்க சொன்னா பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிற மாதிரி கலக்கிட்டே போற. என்னடா எவனையும் பஸ்ல காணோம்? நாங்கெல்லாம் சூரியன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி காலேஜுக்குள்ள வந்துட்டோம். ஏன்? ஏனா அழகான மாடலிங் பொண்ணு ஒண்ணு வருது, அதை நியூடா வரைய போறோம். உனக்கு தெரியாதா? உனக்கு வேற வேலையே இல்ல. ஆமா பாலாஜி எங்க? இந்த லேடி மாடல் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வருவானா? பரதேசி நேத்துல இருந்து குளிக்காம பல் தேய்க்காம வெளியவே நின்னுட்டு இருக்கான். ஐயோ டேய் பிரஷி மாடல் வருதுடா. அடடா யா ராத கலங்கத்த நல்ல சீரியஸ் சொல்றீங்க. அதுக்கு அப்புறம் தானடா கலக்கணும். வரும்போதே துணியே இல்லாம வர்ற மாதிரி உதறறீங்க. டியர் ஸ்டூடண்ட்ஸ், தெரியும் சார், பேரு நிம்மி, வயசு 19, அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும். சீக்கிரமா ஆரம்பிக்க சொல்லுங்க. சீக்கிரமா ஆரம்பிக்கணுமா? முதல்ல நீ வரைய ஆரம்பி சார். முதல்ல டிரஸ் கட்ட சொல்லுங்க சார். நீ கெட்ட கெட்டிக்கு தான் குறைச்சல். முதல்ல நீ டிரஸ்ஸோட வர. டேய், இது நாளோட செகண்ட் வைஃப்டா. யூ ப்ரோசீட். இந்த பிரஷாலே கைட்டி காட்டுறேன் பாருங்க மாம்ஸ். I got a model. Yeah. ஐயோ. என்னடா ட்ரெஸ் இல்லாம? அவங்கள ஒரு குழந்தைய கற்பனை பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் தப்புடா. நம்மள அவங்கள கலைக்கனோட தான் பாப்போம்னு நம்பிக்கையில இது ஒரு தொழில நினைச்சு வரப்போ அவங்கள போய் துணி இல்லாம வரையறியடா. சச்சே, நீ எல்லாம் ஒரு ஓவியனா? இல்ல சத்யா, ஐ அம் வெரி சாரிடா. ஏய், உன்னை என் நண்பன் சொல்லி வெக்கப்படுறேன். என்ன மன்னிச்சிடுறான். ரொம்ப தேங்க்ஸ். மாடலா இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு மரியாதையை காப்பாத்திட்டீங்க. ஐயோ, அவன் தப்பு செஞ்சிருந்தான் தெரிஞ்சோம். நீங்க இவ்வளவு பொறுமையா இருந்ததுக்கு நாங்க தாங்க தேங்க்ஸ் சொன்னோம். இட்ஸ் ஓகே. ஐ அம் நிம்மி. ஐ அம் சத்யா. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க் யூ. ஓகே, குட் பை. காலையில நல்லாதான் இருந்த, சமைச்சுட்டு இருக்கும் போது லேசா மயக்கம் வந்துடுச்சு, அவ்வளவுதான். டாக்டர் என்ன சொன்னாரு? நீ வந்த உடனே டாக்டர் ரூம்க்கு வர சொன்னாரு. எனக்கு ஏதோ பயமா இருக்குன்னா. பயப்படாத, நம்ம போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். டேய், அம்மா பார்த்துக்கோ.
பிளாங்க் செக் எவ்வளவு வேணுமோ ஃபில்லப் பண்ணிக்கோங்க. என் ஒய்ஃபை காப்பாத்துங்க டாக்டர். எங்க அம்மாவை காப்பாத்த உன்னோட பாவக்காசு வேணாம். டே காசுல எதிரா பாவக்காசு புண்ணிய காசு. சுடுகாட்டுல வெட்டியா வேணா பாவக்காசு, கோயில் உண்டியில போட்டா புண்ணிய காசு இருக்கா? காசு காசு தாண்டா, காசுல பாவ புண்ணிய இல்ல. எங்க அம்மாவை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். எப்படி நான் காப்பாத்துவேன்? 50 பைசாக்கு மாத்திரம் வாங்கி சரி பண்றது உங்க அம்மாவுக்கு வந்துருதுன்னு சாதாரண தலைவலி இல்ல, மூளை ரத்தம் கட்டி இருக்கு. ஆமா சத்யா, சீக்கிரம் ஆபரேஷன் செய்யலனா அவங்க உயிருக்கே ஆபத்து. சொல்லுங்க டாக்டர், ஆபரேஷன் எப்படி இருந்தாலும் 2 லட்சம் ஆகணும்னு சொல்லுங்க. எவ்வளவு ஆனாலும் சரி, என் உயிரை கொடுத்தா எங்க அம்மாவை நான் காப்பாத்துவேன். டே உயிரை கொடுத்தா உயிரை காப்பாத்த முடியாதுடா. இதெல்லாம் பேசுறதுக்கும் கேக்குறதுக்கு நல்லா இருக்கும். 2 லட்சம் எத்தனை சைபர் தெரியுமா உனக்கு? டாக்டர் அனாவசியமா பேச்சு வேணாம், முதல்ல இவர் வெளில போக சொல்லுங்க. யார் அத்தன் தானே, என் திமிர் உங்ககிட்ட இல்லாம எங்க போகும்? வரேன் டாக்டர். எவ்வளவு சொன்னமா அவன் கேட்கல. உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னால நீயாவது வந்து என்னை வீட்டில் பாரு, வாசல்ல காத்துட்டு இருப்பேன். வரேம்மா. பிடிச்சிட்டேன், ஐடியாவை பிடிச்சிட்டேன். என்கிட்ட ஓம் இருக்கு, ஓம்பட்ட செயின் இருக்கு. கமான் கமான் கமான், உங்ககிட்ட என்ன இருக்கு? நல்ல மனசு இருக்குடா. நல்ல மனசு இருக்குன்னு ஆஸ்பத்திரி கேஷ் கவுண்டர்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சத்திய அம்மாவுக்கு ஃப்ரீயா ஆபரேஷன் பண்ணுவாங்களா? ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு? ஏன் இல்ல, இதோ என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி என்னோட வாட்ச். ஐயா இந்த ப்ராப்பர்ட்டி வித்தா எவ்வளவு தேரங்கறீங்க? பெருசா தேராதுன்னு எனக்கு தெரியும்டா. சிறு துரும்பு பழுக்க தோதவும் இல்லையா? எங்க பல்ல காட்டு பண்ணாட. துரும்பு உதவண்டா, இந்த துரும்பு சாயிட்ட உதவமா? எவ்வளவு நாள் வாட்ச் வச்சிருக்கீங்க? நல்லடா சும்மாறா, நம்ம கிட்ட இருக்கிற வாட்சி செயின் மோதிரம் எல்லாத்தையும் வித்தா கூட ஆபரேஷனுக்குரிய மயக்க மருந்து கூட தேராதுடா. இப்ப என்னதான் செய்யலாங்கிறடா? நம்ம கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கோ அலையறோம்னு நினைக்கிறேன். டே எனக்கு தெரிஞ்சு சத்யா மாதிரி ஓவியம் வரையறதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும். அவன் இது வரைக்கும் வரைஞ்சி வச்சிருக்கிறதையும் இப்ப அவன் புதுசா வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் மொத்தமா போட்டு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்தலாம்டா. ஒரு 4-5 ஓவியம் வித்தா போதும்டா. ஆபரேஷனுக்குரிய பணத்தை கட்டி மீதி தொகையில நமக்கு பார்ட்டி கொடுக்குற அளவுக்கு பணம் சேரும்டா. என்ன செய்யறதுன்னு தடுமாறிட்டது எனக்கு, ஒரு வழி காமிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. சத்தியமா சொல்றேன், வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு ஐடியாவை இன்னைக்கு தான் சொல்லிருக்கேன். ஆமா உனக்கு அப்புறம் அந்த ஐடியாலாம் தோணுச்சு? எங்க ஏன் வாட்ச கேட்டுருவியோங்கிற பயத்துல யோசிச்சேன், ஐடியா வந்துருச்சு. இவர் கிரேட்டரா. சார் சார் சார், பெயிண்டிங் வாங்கிட்டு போங்க சார். பிரமாதமான பெயிண்டிங் சார், சூப்பர் பெயிண்டிங் சார். இங்க பாருங்க சார், 2 குதிரை, 1-3 பஸ் ஒரு பொம்பளை தண்ணி குடத்தோட தனியா இருக்கு. இதை மட்டும் உங்க வீட்டு ரிசப்ஷன்ல மாட்டிட்டீங்கன்னா உங்க வீட்டுடைய அழகே ஓஹோன்னு இருக்கும். இருக்காதா பின்ன? ரிசப்ஷனுக்கு சூப்பரா ஒண்ணு, ஹாலுக்கு பெருசா ஒண்ணு, கிச்சனுக்கு கச்சிதமா ஒண்ணு, பெட்ரூமுக்கு செக்ஸியா ஒண்ணு. வாங்கி மாட்டணும்னு ஆசைதான், ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான். கவலைப்படாதீங்க, பொங்கல் பம்பர் குழுக்கள்ல பரிசு விழுந்ததும் எக்கச்சக்கமா வாங்கி மாட்டிடலாம். பிரஷ் அவனை வாங்க புடி. வா போ, பப்ளிக் நிலமான உன கொலை பண்ணிடு. போடா போய் பிளாட்பாரத்துல இருக்கிறவன் போய் நான் பிசினஸ் பண்ண பாரு. மூஞ்சி ஆள் விடுங்கடா. ஏய் இன்னொரு பார்ட்டி வரடா, இவனை எப்படியா புடிச்சு காட்டுறான் பாருப்ப. ஆ ஸ்டாப் சார், இந்த ஓவியத்தை பாருங்க சார், அங்கங்க தண்ணி தேங்கி என்ன அழகா இருக்கு பாருங்க சார். மழை பெஞ்சாலே எங்க வீடு இப்படிதான் இருக்கும், இதுல ஓவியத்தை வேற வாங்கி மாட்டணுமா? ஏய் சும்மா ரா, இம்சா அவனோட போட்டோம். முதல்ல வந்தவன் பிளாட்பாரண்ணா, நீ வீரான பைப்ல குடியிருப்ப போல இருக்கு. மூஞ்சி அத்தி போய் போ. மண்டையில அடிக்கும் போது பாத்து அடிக்கணும்டா. என்னையா படம் வைக்கிறீங்களா? ஆமா சார், பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சார். நல்லா தான் இருக்கு, எடுங்க எடுங்க. உங்களுக்கு வேணுங்க நீங்களே பாத்து எடுத்துங்க சார். என்ன கிண்டலா, எடுக்க வேண்டியது எடியா? எடுக்கணுமா? என்ன எடுக்கணும்? மாமூல. ஏய் மாமூல் வேணுமா? இது மாமூல. ஏங்க இன்னும் ஒரு படம் கூட விக்கலீங்க, வித்த உடனே கொடுத்துறோம். யோ அதெல்லாம் வேணாம் எடியா. இத பாருங்க, உங்களுக்கு மாமூல் கொடுக்கணும்னு ஏதா சட்டமா? டேய் அப்படியா, வந்து பாத்துக்கறேன் இரு. இப்பதான் பாத்துட்டே இல்ல, பின்ன வந்து பாக்குறது போ. டேய் வேலைய பாடுறா. என்னடா கடை போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, வாங்க வாங்க. யாரையும் காணோம். ஹலோ சத்யா. ஹாய் நிமி, எங்க இந்த பக்கம்? இல்ல ஒரு வேலை விஷயமா என் ஃப்ரெண்ட் கூட போயிட்டு இருந்தேன். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் சுதா, மை ஹாஸ்டல் ரூம்மேட். ஹாய். ஹாய். எந்த ஹாஸ்டல்? டேய் வாவ், இந்த பெயிண்டிங் எல்லாம் நீங்க வரையதா சத்யா? ஹவ் இஸ் இட்? பியூட்டிஃபுல், ஃபேன்டஸ்டிக். சும்மா பாராட்டிட்டு போயிராதீங்க, இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை,
கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதான் இவன் பெயிண்டிங்ஸ் எல்லாம் விக்கிறான். என்னாச்சு? பிரெயின் டியூமா, உடனே ஆபரேஷன் பண்ணு சொல்லிட்டாங்க. அதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகும். என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இப்ப இங்க இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிடுவேன். பட் ஏதாவது ஒரு விதத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே. சுதா நீ போயிடு, நான் இங்க இருக்கேன். பை பை பை. உங்களால எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு பெயிண்டிங் ஆவது நான் உங்களுக்கு நிச்சயமா வித்து தருவேன். ஆல் தி பெஸ்ட். பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல சார். பெயிண்டிங் வாங்குறீங்களா சார்? ஒரு நிமிஷம் சார். சார் பாருங்க சார், பியூட்டிஃபுல் ஆர்ட். லைஃப்ல அழகா ரசிக்கிறது ரொம்ப முக்கியம் சார். அழகு இல்லாம லைஃபே இல்ல. அதனால தான் நேச்சர் நம்மள சுத்தி மரம், செடி, கொடி, நதினு எத்தனையோ அழகு படைச்சிருக்கு. இதெல்லாத்தையும் நம்ம தேடி தேடி போய் பார்க்க முடியாது சார். ஆனா ஓவியம் மூலமா இதெல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும் சார். இதுல இருக்கிற நதி வத்தாது, மலர்கள் வாடாது, குழந்தைக்கு வயசாகாது சார். ப்ளீஸ் சார், ஒன்னு வாங்கிக்கங்க சார். சார் ப்ளீஸ். நீங்க அழகா ரசிக்கணும்னு சொன்னது ரொம்ப சரிங்க. ஏன்னா நான் ஒரு பெரிய கலா ரசிகன். நீங்க எந்த அழகா ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், பேசாம வாங்க. மேடம், நீங்க இவ்வளவு நேரம் பேசினதை கேட்டு கண்டிப்பா அந்த ஆள் வாங்கிக்குவான்னு நினைச்சேன். இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு இப்பதானே தெரியுது. இந்த பாருங்க, கல்யாணம் ஆகி புருஷம் பொண்டாட்டியோட வர்றவங்க கிட்ட விக்காதீங்க. தனியா வர்றாளா பத்தி வித்துருங்க. அங்க பாரு. டேய், இதெல்லாம் ரோடால எக்ஸிபிஷன் ஹாலா? சாரி சார், இடம் கிடைக்காம தான் நாங்க இங்க வெச்சோம். அதுக்கு வேற இடம் இருக்கு. இது விஐபி ரோடு, இங்க இதெல்லாம் வைக்க கூடாது. யோ, தூக்கி லேண்ட்ல போடு. சார் சார், இதெல்லாம் குப்பை இல்ல சார், என்னோட ஆர்ட் சார். நான் ரத்த சிந்தி வரைஞ்சது சார். அவருக்கு மாமல் கொடுக்கலன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு சார். முதல்ல கடை போடுறது தப்பு, இதெல்லாம் எடுங்கயா. சார் சார் சார், ப்ளீஸ் சார் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் சார். எங்க அம்மா பாப்பா இருக்கு சார், இது பண்ண சார் சார். எடுக்க வேணாம் சொல்லுங்க சார் சார் சார். ப்ளீஸ் சார் 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 எடுங்க சார் சார் சார். ப்ளீஸ் சார் சார் எடுங்க சார் 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 சார். நான் உயிரை பிடிச்சு வரேன் சார் சார். எடுங்க சார் சார் சார். ப்ளீஸ் சார். போடுங்க. அது சின்ன குழந்தையாட்டோ, நீங்க வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் தானே அவங்க எடுத்துட்டு போனாங்க. உங்க கைய எடுத்துட்டு போலியே. உங்க திறமையையும் அம்மாவை காப்பாத்தணுங்கிற எண்ணத்தையும் யாராலையும் எடுத்துட்டு போக முடியாது. ஆமா சத்யா, ஆண்டவன் ஒரு கதவை மூணுனா இன்னொரு கதவை நிச்சயமா திறப்பான்னு சொல்லுவாங்க. தானா துறக்காட்டியும் பரவாயில்ல, தட்டியாவது துறக்க வைக்கிறோம். டேய், நாங்களா இருக்கடா கூட. தேங்க்யூ. எஸ் சார், இந்த ஹோட்டல் ஓனர் நான் தான். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஆமா, நீங்க? நாங்க எல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். அப்படிங்களா? வாங்க உட்காருங்க. பிராங்கா சொன்னா இது ஒரு ஹோட்டலே கிடையாது சார். டேய், சூப்பர் ரெஸ்டாரன்ட் சார். ப்ளீஸ் சிட் டவுன் சார். கங்கராச்சுலேஷன். தேங்க் யூ. என்ன பிரமாதமா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் சார். உட்காருங்க. ஒரே ஒரு சின்ன குறை இருக்கு சார். என்ன? இங்க அங்க அங்க இங்க. எஸ் ஒரு 4 பெயிண்டிங்க தொங்க விட்டுருந்தீங்கன்னா ஹோட்டல் எகிரி இருக்கும் சார். யா 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 யா. ஐ வாஸ் சம் பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ் இருக்கு. பாருங்க சார். சார் இத பாருங்க. காப்பி அடிக்காம எல்லாமே சொந்தமா வந்துருக்கு. தம்பி, நதி, நீர், கடல், சூரியன், சந்திரன் இதெல்லாம் எவனும் ரசிக்க மாட்டான். நீங்க பார்பர் ஷாப் போவீங்களா? முடிவிட்ட போயிருக்கேன் சார். முடிவிட்ட தான் போவாங்க. டிக்கெட்டியா போவாங்க. பார்பர் ஷாப்ல எல்லாம் பொம்பளை போட மாட்டேச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன் சார்? கஸ்டமர் ஆடாம அசையாம வாய ஆன்னு திறந்துட்டு இருக்கும்போது சுலபமா வெட்டிடுவான். அந்த மாதிரி பொம்பளை படம் இருந்தா கொண்டு வாங்க. அதை வாங்கி மாட்டி வச்சுன்னு வைங்க, சாப்பிட வர சாம்பார்ல உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு பார்க்காம சாப்பிட்டு போயிடும். போங்க சார். எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கேன் தெரியுமா சார். ப்ளீஸ் சார். சரி, எனக்கு அதான் வேணும். கிளம்பு. வாங்கப்பா. ஹாய்
ஹாய் சத்யா. என்ன சத்யா, இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? நான் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் கூட விக்கலனமே. அதுக்காக வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? விக்கிறத வரையாதது உங்க தப்பு தானே? நம்ம நாட்டுல மாட்டு தீவன விளம்பரத்துல கூட பொண்ணு படுத்த போட்டாதானே திரும்பி பாக்குறாங்க. நீங்க ஏன் ஒரு அழகான பொண்ணை மாடலா வச்சு வரைய ட்ரை பண்ண கூடாது? நமே மாடலுக்கு நான் மாடலை தேடி நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நானே மாடலா இருக்கேன்.
அண்ணா, ராத்திரி பூரா நீ தூங்கவே இல்லையா அண்ணா? இல்லம்மா, எப்ப நம்ம அம்மா ஆபரேஷன் நல்லபடியா முடியுதோ அப்பதான் எனக்கு தூக்கம். இதெல்லாம் வித்து அம்மா ஆபரேஷன் பணம் கிடைக்கும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா அண்ணா? நீ பாத்திருப்ப, ரோட்ல சாமி படம் வரைஞ்சிருப்பாங்க, அதுல 5-10 விழுந்திருக்கும். அதே மாதிரி நான் வரைஞ்ச படத்துக்கும் 5-10 கிடைக்காதா என்ன? நிச்சயம் கிடைக்கும், கவலைப்படாத. சத்யா, நிச்சயமா இங்கதான் ஓட்டணுமா? அது இல்லடா, பஸ்ல ஓட்டினாதான் 4 பேர் பாப்பாங்க, நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதனாலதான் இங்க ஓட்டணும் சொல்றேன். இல்ல, இங்க ஓட்டத பத்தி இல்ல, இங்க நிறைய விலங்க முடிச்சவருக்கா ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவான்னு பாக்குறேன். சரி, ஃபீல் பண்ணாத, அந்த கடைசி பஸ் காலியா இருக்கு, அதுல இருந்து அனுப்பா. வா, அப்படியே வா. ஹாய் சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? டேய், ஐ இஸ் a good painter. இதுக்கு தான் நீ வரவேணாம்னு சொன்னே. ஆ, பப்ளிசிட்டி புடிக்காது. டேய், அங்க ஓட்டுனா நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருக்கும்டா. வாடா. யாரோ தொலைஞ்சு போயிட்டாங்களா? 100 ரூபாய். மாம், இங்க ஓட்டு மாம். இவன் ஆர்ட் டீச்சர், நல்லா வரைவான். டிக்கெட்ஸ். ஏய், ஐயோ, இது என்ன பஸ் இல்ல கார்ப்பரேஷன் கக்குசா? கட்டதெல்லாம் கொண்டு வந்து ஓட்டுறா? சார், நான் ஒரு ஆர்டிஸ்ட், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த படத்தை இங்க ஓட்டினா இதுல இருக்க பேஜர் நம்பர் பார்த்து நிறைய பேர் என்கிட்ட இதை வாங்க வருவாங்க, அதுல வர காசு வச்சு எங்க அம்மாவை எப்படியா காப்பாத்திருவேன், அதனால தான் சார் இங்க ஓட்டுறேன். யோ, உங்க அம்மா உடம்பு சரியில்லை, தர்மாசுத்திரி கூட்டு போ, இங்க வந்து ஓட்டின்னு இருக்கா? Thank you.
அம்மா என்னடா நான் வரஞ்ச ஜூனியர் வீட்ல வந்திருக்கமா ஐயோ காமி சத்யா நீ வரைஞ்சது முதல் தடவையா புஸ்தகத்துல வந்திருக்கு நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன் சூப்பர்னா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஐயோ குப்பையில போன என் ஓவியம் ஜூனியர் வீடுல வந்தது காரணமே திலோத்திங்கிற ஒரு பொண்ணுதாமா அவகிட்ட மெசேஜ் வந்திருக்கு திலோத்தியா யார் அந்த திலோத்தி தெரியலம்மா என்ன நாலு பேருக்கு தெரிய வச்ச அந்த திலோத்திய கூடி சீக்கிரம் நான் தெரிஞ்சுப்பேன் டே களி கார்களுக்கு வைப்பர் இருக்கிற மாதிரியாவும் பொண்ணுகளுக்கு வைப்பர் இருக்கு அத பத்தி உங்க யாருக்காவது தெரியுமா ஏன்டா அப்படி வளர்ற டே அவனுக்கு என்ன வளர்றது புதுசா டே நான் ஒண்ணு வளரல பொண்ணுங்களுக்கு வைப்பர் இருக்கிறத காட்டுறேன் எவ்வளவு பந்தயம் கட்டுறேன் பந்தயம் வேற கட்டுறாங்க இதுக்கு சரிடா நூறு ரூபா காட்டவா அங்கே பார் சிங்கிளா நீளமா போகுது அதான் சிங்கிள் வைப்பர் அப்படியே கொஞ்சம் தள்ளி வா ரெண்டு ஆடிக்கிட்டு போகுது அதான் டபுள் வைப்பர் பாத்துட்டே இல்ல பணம் தேடு எவ்வளவு பந்தயம் அது நூறு ரூபா நூறு ரூபா தானே டேய் இப்படி புதுசு புதுசா ஐட்டங்களை கண்டுபிடிக்கிறியே சீக்கிரமே ஒரு நாள் ஒரு நாள் முதல்வர் ஆயிடுவா நீ அப்புறம் கேபிள் டிவிலே உன்ன பாத்துருவோம் டேய் நான் வரைஞ்ச ஓவியம் ஜூனியர் உடனே வந்திருக்கடா இதுல வந்தது நாலு பேர் பார்த்து என் ஓவியத்தை வாங்கினா போதுண்டா மாப்பிள்ள எங்க அம்மாவை காப்பாத்திருவேன் என்னடா உங்களுக்கு சந்தோஷமாவே இல்லையா எப்படிடா இருக்கும் உங்க அம்மாவை காப்பாத்துறதுல எங்களுக்கும் பங்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஏன்னா சந்தோஷம் வரும்போது மட்டும் பங்கு போட்டுக்குது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லடா டேய் அந்த படத்தை நீ ஜூனியர் வீடுக்கு அனுப்ப போறேன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா பணம் வருமோ வராதான்ற டென்ஷன் லாங்கிருந்திருப்போம் இப்ப பணம் வந்த சந்தோஷப்பட்டிருப்பேன்டா உங்களுக்கு தெரியாம நான் வரைஞ்சதை ஜூனியர் வீடுன்னு காமிச்சிட்டேன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்டா திலோத்திங்கிற ஒரு பொண்ணு தான் நான் வரைஞ்ச ஓவியத்தை காமிச்சிருக்கேன் யார் அந்த திலோத்தி எப்படி என் ஓவியம் கைக்கு போச்சு எதுவுமே எனக்கு தெரியாதுடா சாரிடா உன்னை நாங்க தப்பா நினைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஷிப்ல சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது சாரிக்கும் இடம் கொடுக்க கூடாது சரி சரி ஃபீல் பண்ணாத விடு அந்த முகம் தெரியாத ரசிகைக்கு எப்படியாவது நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்டா ஆனா எப்படி சொல்றேன்னு தெரியல டேய் கவலையே படாதடா இந்த பிரஷ் பெருமாள் இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் எதுக்கும் கலங்கவே வேண்டாம் நம்ம எல்லாரும் இப்ப ஒட்டுமொத்தமா கிளம்பி ஜூனியர் வேடன் ஆபீஸுக்கு போறோம் அப்ப காலேஜுக்கு சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த இஷ்யூவில் பப்ளிஷ் ஆகிருக்கிற இந்த படத்தை உங்களுக்கு அனுப்பிச்சவங்களுடைய அட்ரஸ் கிடைக்குமா சார் சார் ஒரு நாளைக்கு 1000 படங்கள் கதை கட்டுரைன்னு வருது இத்தனை பேரோட பேர் அட்ரஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தவங்க அதை மட்டும்தான் செய்ய முடியும் பத்திரிகை நடத்த முடியாது ஐயா நீங்கள் தான் ஆசிரியரா ஆமாம் அப்படின்னு சொன்னால் உண்மையான ஆசிரியர் வேலையை விட்டு எடுத்துருவார் ஆமாம் ஏன் அப்படி கேட்குறீங்க இல்ல ஐயா ஆசிரியர் அளவுக்கு அழுத்துக்கிறீங்களா அதான் கேட்டோம் கருமண்டா மோசமான பசங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் இந்த ஓயத்தை வரைஞ்ச சத்யாவோட அட்ரஸ் கொஞ்சம் கொடுக்க முடியுமா ஆமா நீங்க எல்லாம் என்ன திட்டம் போட்டு என்ன கிண்டல் பண்ண வந்தீங்களா இப்பதான் அந்த சத்யா வந்து இந்த படத்தை அமைச்சது யாருன்னு கேட்டு போறா போல இப்ப நீங்க வந்து அந்த சத்யா யாருன்னு கேக்குறீங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இது பத்திரிகை ஆபீஸ் நினைச்சீங்களா இல்ல போஸ்ட் ஆபீஸ் நினைச்சீங்களா இப்ப எதிரில் போனதுல யார் சார் சத்யா பத்யா பத்யா மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்ட ஓ சாரி சார் சத்யா இதுல சத்யாங்கிறது நான் தான் இந்த படம் நான் வரைஞ்சது தான் என் கூட கொஞ்சம் வர முடியுமா என்னடா இது யாரோ ஒருத்தன் வந்தான் சத்யாவை கூப்பிட்டான் கார்ல அழைச்சிட்டு போறான் யார் அவன்
யாருக்கு தெரியும்டா? சரி உள்ள போய் விசாரிப்போம். சரி வா வா வா. சார் ஒருத்தர் சத்யா வந்து கூட்டு போறாரு. அவர் யார் சார்? தொலைஞ்சே போயிட்டான். பயம் என்ன கண்டா பயம். பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ரூல் பண்றச்ச அப்போ இங்க இருந்த வைஸ்ராய் கிட்ட நான் வேலை பண்ணியிருந்தேன். அந்த டைத்துல எனக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெயாக்கும் காதல் ஏற்பட்டுச்சு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே கூடி சீக்கிரம் திரும்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா ஜெயக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு லண்டனுக்கு போனேன். அங்க போனப்புறம் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அங்க இருக்கிற ஒரு லோக்கல் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன். என் ஜெயாவை மறந்துட்டேன் கூட சொல்லலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் திரும்பி வருவேன்னு என் ஜெயா எனக்காக காத்திருந்தான். எனக்காக அவ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ எழுதின லெட்டர் மூலமா எனக்கு தெரிஞ்சது. நான் கிளம்பி வந்தேன், ஆனா எனக்கு முன்னாடி அவளை தேடி மரணம் வந்துடுச்சு. சத்யா, நீ வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் நான் மேக்சீன்ல பார்த்தேன். அந்த பொண்ணு கண்ணுல ஒரு காதல் உணர்வு இருந்துச்சு, யாருக்காகவோ காத்திருந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதே மாதிரி என் ஜெயா படத்தை வச்சு எனக்காக அவ காத்திருந்த கடைசி நாட்கள், அவ கண்ணில் இருந்த ஏக்கத்தை எதிர்பார்ப்பேன். நீ வரைஞ்ச தரணும், அதனால்தான் நான் உன்னை இங்கே கூட்டின்னு வந்தேன். இக்கடைசி நாட்களில் அந்த படத்துக்கு முன்னாடி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். நீ எது கேட்டாலும் தரேன், உன்னால் வரைஞ்சு தர முடியுமா? நிச்சயமாக வரைஞ்சு தரேன் சார். எனக்கு வேற எதுவும் வேணாம், உடம்பு சரியில்லாத எங்கள் அம்மாவை காப்பாற்றந்தா போதும். எனக்கு அம்மா தான் சார் எல்லாமே. அவங்க மூளையில் ரத்தம் கட்டியிருக்கு, ஆபரேஷனுக்கு 2 லட்சம் ரூபா ஆகும் டாக்டர் சொல்லிட்டாரு. இதில் 50,000 ரூபா இருக்கு, எடுத்துக்கோ. படத்தை கொண்டா உங்க அம்மாவை நான் காப்பாத்துறேன், எடுத்துக்கோப்பா. கம் ஆன் டேக் இட். ஆல் தி பெஸ்ட். Thank you sir. எப்படி என்ன இவ்வளவு பணம் கிடைச்சது? வில்லியம்ஸ்ங்கிறவரோட இறந்து போன காதலி தான் நம்ம அம்மாவுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. அவங்க படத்தை நான் வரைஞ்சி கொடுக்கறதுக்காக அவர் கொடுத்த அட்வான்ஸ் தான் இந்த பணம். இதை மட்டும் நான் வரைஞ்சி கொடுத்துட்டேன்னா எப்படியும் நம்ம அம்மாவை காப்பாத்துறதா வில்லியம் சொல்லியிருக்காரு. இனிமே நீ எதை பத்தி கவலைப்படாம அந்த படத்தை வரையிலே முழு கவனத்தையும் செலுத்து. அது போதும்னா சரி, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். வில்லியம்ஸ் காதலியோட படத்தை நான் நல்லா வரையணும் திலோத்தி வாழ்த்தி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காடா. என்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் அவளுக்கு எப்படியோ தெரியுது. எனக்கு பக்கத்துல தான்டா அவங்க எங்கேயோ இருக்கணும், ஆனா அவ யாருன்னு எனக்கு தெரியல. மாமே, இன்னும் அரை மணி நேரத்துல நீ திலோத்திய மீட் பண்ற, ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஜூனியர் விடல பிரசுரமான அந்த ஓவியத்தை நீ எங்க வச்சிருந்த? டக்கு டக்கு கடைக்கு பண்ணடா, நான் சீரியஸா பேசிட்டு விளையாடுற. நீ டேய், பஸ்ல நான் அதை ஓட்டும் போது கண்டக்டர் கிழிச்சு போட்டுட்டான். எந்த பஸ்லடா? நம்ம டெய்லி காலேஜுக்கு வருமே அந்த பஸ்ல தான். ஓ, what's the time? Very bad time. ஏய், மணி 8. Okay my friends. Yes. திலோத்து யாருங்கறத இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். Follow me.
ஸ்டாப் மாமே, இனிமே திலோத்திய தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்ல. கண்டுபிடிச்சிட்டேன், அவளை தேடி ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்ல. அங்கே பார், ஃபாலோ மீ. நவகிரகங்கள்லாம் சேர்ந்து என்ன சுத்துது? நிம்மி, உங்களுக்கு திலோத்தின்னு வீட்டுல ஒரு செல்ல பேர் இருக்குல்ல, அந்த பேர்ல தான் நீ சத்யாவுக்கு அடிக்கடி பேஜர்ல பேஜார் கொடுக்கற. உன்னை கண்டுபிடிக்க முடியாததுக்கு நாங்க என்ன வாங்க மாட்டேனா? என் பேர் என்ன தெரியும்ல? ஜூப்ளி. ஐடியா ஜூப்ளி. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் தான் சத்யாவை டெய்லி மீட் பண்றேனே, எதுவா இருந்தாலும் நேர்லயே சொல்லிருப்பேனே, ஏன் பேஜர் எல்லாம் கொடுக்கணும்? ஆமா, யார் அந்த திலோத்தி? உன்னை நான் மாடல வச்சு வரைஞ்ச அந்த ஓவியம் ஜூனியர் விடன்ல வந்திருக்கு, அதுக்கு காரணமே திலோத்தி தான். அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது அவன் சொல்ல மறந்திருப்பான். ஜூனியர் விகடல வந்த ஓவியத்தை பார்த்து சத்யாவுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்திருக்கு, அதனால அத அனுச்ச திரௌத்திக்கு தேங்க்ஸ் சொல்லணும் துடிக்கிறான். ஆனா அது யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. டேய், கண்டுபிடிக்கலாம்டா, கண்டுபிடிக்கிறோம். எப்படி? வாங்க வாங்க, டீடைலா பேசுவோம். ஓகே, பாய். சத்யா, பத்திரிக்கையில வந்ததே சொல்ல மறந்துட்டீங்க, பரவாயில்ல. அத அம்ச்ச திலோத்திக்கு தேங்க்ஸ் சொல்ல தேடும் போது மாடலா இருந்தா எனக்கு தேங்க்ஸ் கிடையாதா? ரொம்ப நெருக்கமா உள்ளவங்க யாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. தினந்தோறும் திலோத்தி காலேஜுக்கு இதே பஸ்ல தான் போறா, இதே பஸ்ல தான் வர்றா. சோ இந்த ஐடியா ஜூப்ளியோட ஐடியா பிரகாரம் பஸ்ஸுக்குள்ள ஏறி ஒவ்வொரு பொண்ணுகிட்டயா உன் ஊர் என்ன பேர் என்னன்னு விசாரிப்போம். அதுல திலோத்தி யாருங்கிறத கண்டுபிடிப்போம். வெரி ஈஸி, ஃபாலோ மீ. நீங்க ரெண்டு பேரும் பேக்க பாருங்க, நாங்க ரெண்டு ஃப்ரெண்டை பாக்குறோம். ஓகே, வாட்ஸ் யுவர் நேம்? லட்சுமி. அம்மா லட்சுமி தாயே, உன்னுடைய அருள் மட்டும் தான் எங்களை கிடைக்கல, எங்களை எப்படியாவது வசதி ஆக்கிடு. ஸ்டூபிட் ஹோம்லிகல். பாப்பா மெயின்டைன் பண்ணு, வாயை கொடுத்த விதமே தப்பு. இப்ப நான் ஓபன் பண்றேன் பாரு. மேடம், 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 உங்க பேர் என்ன மேடம்? உஷா ஆயா. வேண்டாமா, ஆம்பளைங்க பேருக்கு பக்கத்துல ஜாதி பேரை சேர்க்கறதுனால தான் இந்த நாடே இன்னைக்கு கலவரத்துல இருக்கு. தாய்க்குள்ள எல்லாருமே கருணை ஜாதி. உங்க பேருக்கு பக்கத்துல உஷா ஐயர், லலிதா நாயர், பிரியா பிள்ளைன்னு ஜாதி பேரை சேர்க்க வேண்டாம், இந்த நாடு தாங்காது. ப்ளீஸ், எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு திலோத்தி தானே? இல்ல, தாரா. வெறும் தாராவா இல்ல புல்புல் தாராவா? டேய், இது சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. சத்யா, பின்னாடி ஓரமா உயரமா ஒரு பாட்டி உட்கார்ந்துருக்கு, அது பேர் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். தேவையில்லை. ஏன்? ஒருவேளை அது எரியற நெருப்புல மாட்டுச்சுன்னா கருகாமலே செத்து போற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு அண்டங்காக்கா கருப்பு. அது திலோத்தியா இருந்தா என்ன, திரௌபதியா இருந்தா என்ன? வேண்டாம், விடுறா. ஆனா கண்டிப்பா இது மிஸ் ஆகவே ஆகாது. முன்னாடி ஒரு பாட்டு இருக்கு, கேட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? கண்டிப்பா இது திலோத்தியா தான் இருக்கும். எங்க? உங்களை தான். ஷில்பா. தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு கேட்டேன்ப்பா. என்ன மாதிரி ஒரிஜினலா ஐடியா கொடுக்கறவங்களுக்கு கெட்ட பேர் வரும்டா? ஏய் ஏய், ஜஸ்ட் மிஸ், இவ மட்டும் என் கையில மாட்டி இருந்தா அடிச்சு பின்னிருப்பியா? இல்ல, ஃப்ரெண்ட் தானே, போனா போகுதுன்னு விட்டுட்டவா? சிரிக்காதீங்க, பயந்து போறாங்க. ஹாய், தக்கலத்தி பேபீஸ். அவரியோ, என்ன தெரியுதுங்களா? தெரியலையே. நான் தான் கலிவரதன். ஷார்ட்டா கலீன் கூப்பிடுவாங்க. ஐ அம் பிரஷ் பெருமாள். ஷார்ட்டாவும் நீட்டாவும் ஒரே மாதிரி தான் கூப்பிடுவாங்க. தேங்க் யூ. எங்களை தெரியுதா? தெரியலையே. சைதா பெட்ல சேர்படி வாங்குனீங்களே. டேய், வாங்கடா. திலோத்தி, நீங்க தானே திலோத்தி? இல்லையே. இறங்கி வைக்கல, போட பாக்கல. லேடிஸ் பஸ்ல வந்து ஏறிக்கிட்டு போயா? ரைட் ரைட். Thank you.
ஏன் ஜெயா படத்தை வச்சு அவ காத்திருந்த கடைசி நாட்கள் அவ கண்ணில் இருந்த ஏக்கத்தை எதிர்பார்ப்ப நீ வரைஞ்ச தப்பு. நான் மகிழ்ச்சியின் பகுதி, துக்கத்தின் பாகம். நான் தலை தூக்கி பார்ப்பது ஒளியை மட்டுமே. நான் எப்போதும் தலைகுனிந்து என் நிழலை பார்ப்பதே இல்லை என்றாள் காதலி. இன்ட்ரெஸ்டிங். என்ன பண்ற நீ? நான் பெயிண்டிங் பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன். கவிதா புக்ல உனக்கு பெயிண்டிங் பத்தி போட்டிருக்காங்களா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம், போய் படு. லவ் பண்றியா? சொல்லு, லவ் பண்றியா? என்ன நீ, ஒரு அண்ணன் தங்கச்சி கேக்குற கேள்வி அது? லவ் பண்றவங்க தான் தனியா சிரிப்பாங்க, தனியா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லு. அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? மாட்டேன். சொல்லு. ஆமா, நான் லவ் பண்றேன். அம்மா அண்ணன் லவ் பண்ணு. கட்டாத. யார் அவ? பாத்தியா, ஒண்ணுன்னா கேக்குற. அம்மா அண்ணன் லவ் பண்ணு. கட்டாத, நான் சொல்றேன். சொல்லு. திலோதி. யாரு அந்த பேஜர் பார்ட்டியா? கட்டி புடிச்சு முத்தெல்லாம் கொடுத்தாச்சா? அதெல்லாம் இல்ல. ஏ, தர மாட்டேன்டாளா? நான் இன்னும் அவளை பார்க்கவே இல்ல. சாரிடா, கூடி சீக்கிரம் பாத்துருவ. ஆல் தி பெஸ்ட். தி பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு தட் இஸ் அழகான சிலை. ஏப்பா, இந்த சைஸ்க்கு நம்ம எப்ப சிலை செய்ய போறோம்? இந்த சைஸ்க்கு கல்லு கிடைக்கும் போது செய்யலாம். இவனை வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியாது. எதுக்கு இந்த ஜெர்க்கு? நான் லவ் யூ சொல்லி என்ன செருப்பாடி பண்ண சொன்னாலே சுதா, அவன் வரடா. வரட்டும் வரட்டும், பாரு இப்ப என்ன நடக்குது. நீ யாருங்கறத காட்டு. டெஃபினட்லி டெஃபினட்டா செருப்பாடி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க செருப்பு ரொம்ப நல்லா இருக்கு. கட்டிட்டுமா? உங்க சுடிதார் கூட தான் நல்லா இருக்கு. அதையும் கேக்காதீங்க, நல்லா இருக்காது. நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல. அதுக்கெல்லாம் எங்க அப்பாக்கு நேரம் இல்ல. சக்லத்தி பேபி. ஹேய் பேபி பேபி. ஹேய் பே, சன் டிவில இருந்து ஆள் வருதுடா. அதுக்கு நீ அடி வாங்குனத சன் நியூஸ்ல கவர் பண்ண போறாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய் ஹாய். நாங்க சன் டிவில இருந்து வந்திருக்கோம். அப்ப விரும்பி கேட்ட பாடல்ல அலைபாயில இருந்து ஒரு பாட்டு போடுங்களேன். பாட்டெல்லாம் ஒண்ணும் போடல, ஒரு புதுமையான நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். காதலை பத்தி ஒரு கவிதை சொல்ல முடியுமா? செருப்பில்லாத பெண்களை மட்டும் காதலியுங்கள், அப்போதான் உங்கள் மானம் காப்பாற்றப்படும். என்ன அனுபவமா? ஓகே, நீங்க சார்? இளைஞர்களே. யாரு? ஒண்ணு இல்ல இளைஞர்களே, முகம் தெரியாத பெண்ணை மட்டும் காதலிக்காதீர்கள், ஏனென்றால் நாய் துரத்தும். வணக்கம். சோ உங்களுக்குலாம் காதல்ல பயங்கர பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். உங்களுக்கு சிகரெட்டும் காதலும் ஒன்று, இரண்டுமே உதட்டோடு உறவாடி உள்ளத்தை புண்ணாக்கும். பா, ரெண்டுத்தையும் ஆரம்பிச்சா பிரிக்க முடியாது இல்லையா? யா, நேச்சுரலி இந்த இம்சிவே என்ன விட்டு பிரிக்க முடியல. நீங்க சார், காதலுக்கு கண் இல்லையாது அந்த காலம், காதலுக்கு காதலியே இல்லையாது இந்த காலம், காதலுக்கு இறந்த காலம் எதிர்காலம், காதல் நிகழும் போது அது ஒரு ராகு காலம். ஏதாவது புரிந்ததாமா? ஒண்ணுமே புரியலையே. அதானே காதலே? சூப்பர். இப்ப சூப்பரோ சூப்பரா பாக்க போறீங்க. மாப்ளே இங்க வா. இவன் எங்க ஃப்ரெண்ட் சத்யா, எங்க காலேஜ்ல லோக்கல் கவிஞன். இவன் காதலை பத்தி பாடினானா நீங்க அசந்துருவீங்க. காதலை பத்தி ஒரு கவிதை எடுத்து விடு. சொல்லுங்க சார். இல்ல, கம் ஆன் டே. நான் மகிழ்ச்சியின் பகுதி, துக்கத்தின் பாகம். நான் தலை தூக்கி பார்ப்பது ஒளியை மட்டுமே. நான் எப்பொழுதும் தலைகுனிந்து என் நிழலை பார்ப்பதே இல்லை. காதலன் சொன்னான், இனி நீ மகிழ்ச்சியின் பகுதியோ துக்கத்தின் பாகமோ அல்ல, என்னில் ஒரு பாதி. நீ தலை தூக்கி பார்ப்பது ஒளியை மட்டுமல்ல, இனி நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் இருப்பேன். உன் நிழலை நீ பார்ப்பதில்லை என்றாய், இனிமேல் பார். ஏனென்றால் உன் நிழலாக இருப்பது நான் அல்லவா? ஏதோ ஒரு காரணத்துக்காக காதலை வெளியிலேயே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்க காதலிக்கு காதலன் சொன்ன பதில் ரியலி சூப்பர். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. பை பை. ஏய் ஐயோ, அசத்துறடா. உண்மை சொல்ல, உண்மை சொல்ல. யார் எழுதின கவிதை? ஐயோ டேய், விடுங்கடா. எங்கயோ சுட்டிருக்கான், அது மட்டும் நல்லா தெரியுது.
மாஸ்டர் என்ன மெசேஜ் கொஞ்சம் பாருங்க. உங்களை மகாபலிபுரத்தை மீட் பண்றதா திலோத்தின் யாரோ மெசேஜ் கொடுத்துருக்காங்க.
சாந்தி, உன்னை எங்கெல்லாம் தேடுறதுமா? வா. இல்லைண்ணா, நான் குமாரை விட்டுட்டு வரமாட்டேன். இது குமார் இல்லம்மா, வாமா. அண்ணா, நான் குமாரை விட்டுட்டு வரமாட்டேன். குமார். இது குமார் இல்லம்மா. குமார் இல்லையா? குமார். வாமா. அலாதா, வாமா. சார், இது இங்க திலோத்தி இல்லையா? சாரி சார், நீங்க வேற யாரோ நினைச்சு ஏமாந்துருக்கீங்க. இவ என் தங்கச்சி, பேரு சாந்தி. குமார்னு ஒருத்த லவ் பண்ணிட்டு இவளை ஏமாத்திட்டு போயிட்டான். அதுல இருந்து இவ டிஸ்டர்ப் ஆயிட்டா. உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிருந்தா எனக்காக மன்னிச்சிருங்க. ஐ அம் சாரி. வாமா. நீங்களும் மரியாதை கொடுப்பீங்க நினைக்கிறேன். வணக்கம் நேயர்களே, இன்றைய இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சென்னை ஓவிய கல்லூரி மாணவர்களிடம் காதலை பற்றி எடுக்கப்பட்ட ஒரு புதுமையான நிகழ்ச்சி. நீங்க சார்? இளைஞர்களே. யாரு? ஒன்னும் இல்ல இளைஞர்களே, முகம் தெரியாத பெண்ணை மட்டும் காதலிக்காதீர்கள். ஏனென்றால் நாய் துரத்தும். வணக்கம். சோ உங்களுக்குலாம் காதல்ல பயங்கர பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ப்ரோகிராம் டே. சீக்கிரம் வா. சீக்கிரம் காதலுக்கு இரண்டுமே உள்ளத்தில் உள்ளம். காதல் சொன்னால் நான் மகிழ்ச்சியின் பகுதி, துக்கத்தின் பாகம். நான் தலை தூக்கி பார்ப்பது ஒளியில் மட்டுமே. நான் எப்பொழுதும் தலைகுண்டு என் மேலே பார்ப்பதே இல்லை. காதலன் சொன்னான், இனி நீ மகிழ்ச்சியின் பகுதியோ துக்கத்தின் பாகமோ அல்ல, என்னில் ஒரு பாதி. நீ தலை தூக்கி பார்ப்பது ஒளியை மட்டுமல்ல, இனி நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் இருப்பேன். உன் நிழலை நீ பார்ப்பதில்லை என்றாய், இனிமேல் பார். ஏனென்றால் உன் நிழலாக இருப்பது நான் அல்லவா? ஏதோ ஒரு காரணத்துக்காக காதலை வெளியிலே சொல்லாம மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்க காதலிக்கு காதலன் சொன்ன பதில் ரியலி சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ. நான் எழுதிய கவிதையை நீ டிவியில் சொன்னதற்காக என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை கோவில் முருகன் கோவிலில் 6 மணிக்கு நான் உன்னை நேரில் சந்திக்கிறேன். முடிந்தால் உன் நண்பர்களை கூட அழைத்து வரவும். அது மட்டும் இல்லடா. ஏய், போதும். யார் வேலை இது? நீ எங்களை சந்தேகப்படாதப்பா. ஒரு தபா உன் கூட நாங்க விளையாண்டதுக்கு நீ எங்களை கோவிச்சுக்கிட்டதே போதும். அப்ப இது கன்ஃபார்மா திலோத்தி கொடுத்த மெசேஜ் தானா? நீ கோயிலுக்கு போறீல, உன் திலோத்திய பாக்குறதுக்கு எங்களுக்கும் ஆசையா இருக்கு. நாங்களும் கூட வரலாமா? மணி 2 தாண்டா ஆகுது, இப்ப எப்படி கோயில் திறந்திருக்கோம்? திறக்க வைக்கிறோம். உண்டியிலையா? இல்ல ஐயா,
ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பவித்திரமா உள்ள போறோம். ஓகே ஓகே. குடிச்சிருக்கிற மன்னிச்சிடு கடவுளே. ஏண்டாப்பா இந்த நடு ராத்திரில வந்து கோயில திறக்க சொல்றீங்களே, அப்படி நோக்கி என்ன அவசரம்? அம்மன் வரதா சொல்லிருக்கா. அம்மனா? யார் சொன்னா? அம்மனே சொன்னாலே. நேர்ல வந்து சொன்னாளா? அவ நேர்ல வந்து சொல்றதுக்கு நாங்க என்ன தெரியான சம்பந்தரா? பேஜர்ல மெசேஜ் வந்தது சாமி. பேஜரா? ஆமாமாமா. இப்ப கடவுள் கூட ஹைடெக் ஆயிட்டா. அவளுக்கு சகல யூசேஜும் இப்ப செல்லுலாரும் பேஜரும் தான். தேவலோகத்துக்கே ரீசெண்டா இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டாருனா பாருங்களேன். கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்ததுன்னா அதுலயே அனுப்பியிருப்போம். அப்படியா? வாங்க போலாம். வாங்க வாங்க. சிலமால் மாமிட்ட சொல்லி ஃபாக்ஸ் கொடுத்துடணும். மங்கள மாமி நடைய சாத்திக்குங்க. டேய் விடிஞ்சு போச்சுல, நிச்சயம் திலோத்தி வந்துருவா. ஏய் அங்க பாரு ஒரு பொம்பள, கையில தொடப்பு கட்டோட வரா. இல்ல நிச்சயமா அது திலோத்தியா இருக்க மாட்டான்ல. ஆமா. அப்பனே முருகா முருகா முருகா. ஐயோ மலையை சுத்தி முருகா முருகான்னு உருள்றத பாத்திருக்கேன். மலையே உருள்றதை இப்ப தாண்டா பாக்குறேன். முருகா முருகா. டேய் மாப்ள, நானும் ஜூப்ளியும் இந்த பக்கம் போறோம், நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் தேடுங்க. டேய் அப்பனா நீ இங்கே இரு மாப்ள, வரும்போதே வாசல்ல பாத்துறலாம். வாடா. முகத்தை மூடி முக்காடு போட்டுக்கிட்டு தலுக்கு மினுக்கிட்டு போறாளே, அவ யார் தெரியுமா? யாரு? நாம தேடிக்கிட்டு இருந்த அதே திலோத்தி தான். எக்ஸ்கியூஸ் மீ, எதுவா இருந்தாலும் சொல்லுடா. ஒன்னும் இல்ல அவங்கள. ஓஹோ, முக்காடு போட்டு போன அடையாளம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டுபிடிச்சிட்டோம், எங்களை யாரும் ஏமாத்த முடியாது. பிளீஸ். என்னங்க பிளீஸ்? என்னங்க பிளீஸ்? என்னங்க எங்க சத்யாவை சந்திக்கிறதுக்கு இந்த கோயில செலக்ட் பண்ணிருக்கீங்களே, இதுதான் உங்க குலதெய்வமா? இல்ல கூத்தாண்டவர் தான் எங்க குலதெய்வம். கூத்தாண்டவரா? இத நான் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். அடிக்கிறத பார்த்தா கூத்தாண்டவர் தான் உனக்கும் குலதெய்வம் மாதிரி தெரியுது. சுமாரா. என்னங்க உங்க சத்யா அங்க நின்னுகிட்டு இருக்கான், நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? நவகிரகத்தோ சுத்து சுத்த போற. வாட் எ லவ். அடடடா, பக்திக்கு அப்புறம் தான் காதல்னு நினைக்கிறவங்க என்னத்தை பாராட்டாம இருக்க முடியும்? இஃப் யூ டோன்ட் மைண்ட் வில் யூ டெல் மீ வேர் யூ புட் அப்? இங்கிலீஷ்ல உங்க வீடு எங்க இருக்குன்னு கேக்குறாரு. செக்டர் நம்பர் வீடு. ஓ அந்த மாடி வீடா? இல்ல ஒய்யாரமா ஒதுங்கி சாஞ்சிருக்குமே அந்த ஓட்டு வீடா? அதுவும் இல்ல. அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ரெண்டு கட்டா நிக்குமே அந்த வீடு தானே? ஆமா. கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்க எல்லா பொண்ணுங்கள நீதான் திலோத்தியா நீதான் திலோதே கேட்டாச்சரா? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதரா? பேசாம போயிடலாம் வாடா. டேய் எல்லார்கிட்டயும் கேட்டோம், அங்க பாத்தியா ஒரு பெண் போலீஸ். அதுகிட்ட நீதான் கிலோத்தியான்னு கேட்டலாமா? டேய் ஏற்கனவே இந்த பெண் போலீஸ்க்கு நமக்கு ரொம்ப ராசி, ஏதாவது கேட்டு பெரிய பிரச்சனை ஆட போதுரா. பேர் என்னன்னு கேட்டாதாண்டா, பேஜ பார்த்து என்ன பேரு தெரிஞ்சிட்டா போது. பா. டேய் வேணடா குச்சி. டேய் பா. முருகா முருகா முருகா. டேய் குச்சி. டேய் வம்பல மாட்டறடா. வேணடா. டேய் எங்கடா பாக்குற? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. இப்படியே நின்னுக்கிட்டு கோயில் ஆறு கால பூஜையும் பார்த்துட்டு சுண்டல் வாங்கி தின்னு போக வேண்டியதுதான். டே இதுக்கு மேலயே திலோத்தி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்னடா டே, உயிர் போறதுக்குள்ள வீடு போய் சேருவாங்க. கையில அழிஞ்சு வர மாதிரி வந்திருக்கானே, என்னாச்சு? ஒரு ரோட் ரோலருக்கு பக்தி வந்து இவன் மேல ஏறிடுச்சுடா. நீ என்ன டயர்ட் ஆயிட்ட? அவன் மேல இவன். அதான் டே, இனிமேலும் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு பொறுமை இல்ல. நாங்க கிளம்புறோம், நீ வரியா இல்லையா? டேய் நீங்களா வேணும்னா கிளம்புங்க, நிச்சயமா என் திலோத்தி வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு போதும் அவளை பார்க்க, எவ்வளவு வருஷம் ஆனாலும் நான் காத்திருப்பேன். காரியத்தை கெடுத்துறதுடா.
என்னடா பண்றது? நெஞ்சில இருக்கிற பாரம் எனக்கு தான் தெரியும். இந்த டிரஸ் போட்டுக்கிட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதுக்கு என்னடா பண்றது? அந்த திலோதி 17D பஸ்ல தான் போறா. அது லேடி ஸ்பெஷல். அதல நம்ம ஏறி போணும்னா இந்த கெட்டப்ல போய் தான் ஆகணும். கண்டிப்பா வொர்க் அவுட் ஆயிடும்ல? கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும். அங்க பாரு பஸ் ஸ்டாண்ட். இங்கே வந்துட்டோமா? ஆல் தி லேடிஸ் ஃபாலோ மீ. ஃபாலோயிங். பரவாயில்ல மேடம், தாராளமா உட்காருங்க. தேங்க் யூ. நோ மென்ஷன். உங்க பேர் என்ன? ஏன் பேரா? டீ 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 டீ. பரவாயில்ல சொல்லுங்க. தீபிகா. ஓ ஸ்வீட் நேம். உங்க பேரு? என் பேரு தில்சாத் சுப்ரமணியம். சுப்ரமணியமா? தில்சாத் சுல்தான். க்ரௌட்னா நாலு இடத்துல இடிபடுதாமா செய்யும். பரவாயில்ல, மேல கை வச்சுக்க. தேங்க் யூ. What's your name? யா கந்தசாமி. ஆம்பளை பேர் மாதிரி இருக்கு. உங்கள மாதிரி ஆட்களை பிடிக்கிறதுக்காக லேடிஸ் பஸ்ல இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கிறோம். டிரைவர், வண்டியை போலீஸ் ஓட்டியா? எத்தனை நாளடா இது மாதிரி டிரெஸ் பண்ணிட்டு லேடிஸ் பஸ்ல கிளட்டா பண்றீங்க சார்? சத்தியமா அந்த மாதிரி தப்பான நிலை எங்களுக்கு கிடையாது சார். இவன் எங்க ஃப்ரெண்டு, பேர் சத்யா. வணக்கம் சார். யாரு சார்? என் பேரு சேகர், இவ பேரு சுமதி. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம். எங்க ரெண்டு பேர் வீட்லயும் எங்க காதலை எதிர்க்கிறாங்க. நாங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம். நீங்க தான் எப்படியாவது எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் சார். உனக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? இருக்காங்க, ரெண்டு தங்கச்சி ஒரு அண்ணன். ஆமா, நீ இப்படி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறிய, நாளைக்கு உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் ஆகும்பொழுது அக்கா ஓடி போனவன்னு பேச்சு வருமே, அத பத்தி ஏதாவது யோசிச்சு பாத்தியா? ஒரு தங்கச்சிய ஒழுங்கா வளர்க்க தெரியாத ஆம்பளைன்னு உங்க அண்ணனை கேவலமா பேசுவாங்களே, அத நினைச்சு பாத்தியா? அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சின்ற உறவெல்லாம் இவன் ஒருத்தனுக்காக ஒரே நிமிஷத்துல உதறிட்டு வந்த நீ புருஷங்கிற உறவை மட்டும் கடைசி வரைக்கும் காப்பாத்துவியா? நீ ஏதாவது வேலை பாக்குறியா? இல்ல சார், இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கேன். உனக்கு வாழ்க்கை இல்ல, நீ எப்படி இவளுக்கு வாழ்க்கை கொடுக்க போற? வீட்டுல அப்பா அம்மா கை செலவுக்கு காசு கொடுக்கும் பொழுது காதல் இனிக்கும். காதல் கல்யாணத்துல முடிஞ்சு ஓ செலவுல வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதுதான் காதல் கசக்கும். அதனாலதான் பாதி காதல் கல்யாணங்கள் ஃபெயிலியர் ஆகுது சார். ஓடி வந்த எத்தனையோ காதலர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா? வைக்கிறாங்க. சட்டத்துல இடமும் இருக்கு. சட்டத்துக்கு சட்டம் மட்டும்தான் தெரியும், பாசம் தெரியாது. கல்யாணம் பண்ணி வைக்கிறதோட அதனோட கடமை முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன அவஸ்தப்படுறாங்கன்னு அது கவலையப்படுறது இல்ல. ஆனா நான் கவலைப்படுறேன். கான்ஸ்டபிள் சார், இவங்க ரெண்டு பேரோட அட்ரஸ் வாங்கிக்க, அவங்க அப்பா அம்மாவை கையோட கூட்டுவா. போங்க, போய டேய், இங்க வாங்க. சார், எதுக்காக நீங்க லேடிஸ் பஸ்ல ஏறுறீங்க? யாரையாவது லவ் பண்றீங்க? இந்த லவ், காதல், கீதல் இதெல்லாம் எங்க யாருக்குமே பிடிக்காத விஷயம் சார். நாங்களும் உங்களை மாதிரி தான் சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், நீங்க 7 வருஷங்கள் உள்ள தள்ளாலும் பரவாயில்ல, நாங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்றதுக்காக தான் பஸ்லயே ஏறணும். என்னது சார், அவன் ஏதோ பயத்துல உளறான். ஆக்சுவலா நாங்க லேடிஸ் பஸ்ல ஏற முடியுமா முடியாதான்னு எங்களுக்குள்ள ஒரு சின்ன பந்தயம், அதனாலதான் இந்த டிரெஸ் போட்டு உள்ள ஏறணும். We are really sorry சார். சத்யா, எது எதுக்கு பந்தயம் கட்டுறதுன்னு ஒரு வியவஸ்தை இல்ல. This is the last warning. முன்னால போய் கையெழுத்து போட்டு புறப்படுங்க. Thank you சார். அப்புறமா வரலாம் சார். ஐயா, உங்க பொண்ணுக்கு பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணிருந்தீங்கல்ல, வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னையா அந்த பேக்கரிக்காரன் சரியான அறிவு கட்டவனா இருக்கிறான். ஹாப்பி பர்த்டே டு திலோதினி என் பொண்ணு பேரை போட சொன்ன, இவன் ஒண்ணுமே போடாம குடுக்குறான். போய் மாத்தி வாங்கிட்டு வாயா. டேய், எங்க இருந்து வந்திருக்க? எங்க இருந்து வந்தா? நான் வெடிக்க போறது நிச்சயம்தான்டா. சும்மாரா. திலோதி அசோக் நகர்னு போட்டுருக்கடா. திலோதியா? டேய், முதல்ல பாஸ்ல பிறா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டேய், நேத்து தான் அசோக் நகர் பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பாம்பு வெச்சிருக்கா. பேசாம இருடா வெண்ண, நீ பாஸ்ல பிறா. டேய், எந்த இடத்துல வெடிக்கும்னு எனக்கு தெரியாதடா. நான் சொன்னல பாஸ்ல குள்ள பாம்பு இருக்கானே. டேய்,
இவ்வளவு பெரிய சைஸ்ல நான் கேக் பார்த்ததே இல்லடா. கேக்கா? என்னடா இது? பில்லா இருக்கும். இல்லடா ஒரு லெட்டர். எவனோ மிரட்டல் கடிதம் வச்சிருக்கடா. பேச்ச போறானே. சத்யா, உங்க பேரை சொல்லும்போதும் எழுதி பார்க்கும்போதும் மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேர்ல பார்க்காம இதென்ன விளையாட்டுன்னு நீங்க நினைக்கலாம். காதல்ல காக்க வைக்கிறதும் காத்துக்கிட்டு இருக்கிறதும் ஒரு சுகம் சத்யா. காலம் காலமா தன் காதலை சொல்லத்தான் கரைக்கிட்ட அலைகள் வருது. ஆனா ஒவ்வொரு முறையும் ஏனோ சொல்ல முடியாம திரும்பி போயிடுது. சத்யா, சொல்ல மறந்துட்டேன். இது வரைக்கும் நான் பிறந்த நாளே கொண்டாடினதில்லை தெரியுமா? ஆனா நம்ம காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு கொண்டாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் கொண்டாட போற முத பிறந்த நாளைக்கு வாழ்த்துக்கள் வேண்டி அன்புடன் திலோத்தி. திலோத்திக்கு இது முத பிறந்த நாளாம். எது? ஒரு வயசு பொண்ண உன்னை லவ் பண்ணுது? டேய், அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுடா. நான் எப்படியாவது அவளுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாகணும்டா. ஆளும் தெரியல, அட்ரஸும் தெரியல, அப்புறம் எப்படி பிரசன்ட் பண்ணுவேன்? அதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். சரி, இப்ப சொல்லல. இப்ப சொல்லலன்னா அவனுக்கு வயசானதுக்கு அப்புறம் சொல்லி பிரயோஜனம் இல்லடா. டேய் ப்ளீஸ்டா, யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்டா. நானே ஹெல்ப் பண்றேன். இது வரைக்கும் சொல்லி சொல்லி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இந்த தடவை சொல்லாமலே செய்வோம். ஆனா என் ஐடியாவை ப்ரொசீட் பண்றதுக்கு ஒரு பொண்ணு வேணும். என்னது பொண்ணு? அவ்வளவுதானே? வா. ஏன்டா, குடும்பம் நடத்துறதுக்கு பொண்ணு வேணும், ஐடியா கொடுக்கறதுக்குமா பொண்ணு வேணும்? வாங்க. ஹலோ சத்யா, என்ன இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். யுகரியா? உட்காருங்க. ஆமா, என்ன விஷயம்? அது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ரொம்ப நெருக்கமான உங்க கிட்ட ரிக்வெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம், சொல்லுங்க. நான் திலோத்திங்கிற ஒரு பொண்ண லவ் பண்றேன். லவ் பண்றீங்களா? யாரு? ஓ, நீங்க வரைஞ்ச ஓவியத்தை ஜூனியர் விகடன் காமிச்சாங்களே, அந்த திலோத்தியா? அவங்களுக்கு நன்றி மட்டும்தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நன்றி காதலா மாடும் நினைக்கவே இல்ல. எனிஹவ், ஆல் தி பெஸ்ட். அந்த திலோத்தி எனக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ண கூடாதா? எனக்கு தெரிஞ்சாதானே நான் உனக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ண வைக்க முடியும். நானே இன்னும் அவளை பார்க்கல. காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க, அது உண்மைன்னு இப்பதான் புரியுது. தெரிஞ்சவங்களை புரிஞ்சுக்கிறத விட தெரியாதவங்களை தேடி அலையிறோம். யார் மேல, எப்போ, எதுக்காக, எப்படி வருதுன்னு சொல்ல முடியாத பேர் தான் காதல். ஒரு விஷயத்த விட்டுட்டீங்க, கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மனசை மாத்திக்க முடியாது. அதுக்கு பேரும் காதல் தான். உண்மைதான். அதனாலதான் பார்க்காத திலோத்திய தேடி அலையிறேன். நிம்மி, திலோத்திக்கு பர்த்டே லெட்டர் அமைச்சிருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது எப்படி? எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. இந்த ஏரியாவிலே மூணு காலேஜ் தான் இருக்கு. இந்த மூணு காலேஜ்ல ஏதாவது ஒரு காலேஜ்ல தான் திலோத்தி படிச்சுட்டு இருக்கணும். இதுல மூணு கொலுசு இருக்கு. ஓகே, பட் இது பொண்ணுங்க படிக்கிற காலேஜ்ங்கிறதுனால எங்களை உள்ள விட மாட்டாங்க. அதனால இது காலேஜுக்கு வெளியில கிடைச்சதா சொல்லி நீங்க பிரின்சிபல் கொடுத்துருங்க. சரி. இது ஒவ்வொன்றுலயும் திலோத்திங்கிற பேர் இருக்கிறதுனால அவகிட்ட எப்படி இது போய் சேர்ந்துடும்? ஓகே, குட் ஐடியா. இந்த கவர் திலோத்திட்ட கிடைச்சிருச்சுன்னா அவளுக்கு பிறந்தநாள் பரிசு கொடுத்த மாதிரியும் இருக்கும். யார் நாளைக்கு இதை போட்டு வராங்களோ அவங்க தான் திலோத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். உங்க காதலிய உங்களுக்கே அறிமுகப்படுத்தி வைக்க எனக்கு ஒரு சான்ஸ் தந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல் தி பெஸ்ட். பொன்னிற கால்களில் இந்த கொலுசை அணிந்து கொள். அதன் சத்தத்தை கேட்டாவது நீ இருக்கும் திசையை தெரிந்து கொள்ளுகிறேன். அன்புடன் சத்யா. அண்ணா. என்ன? அந்த கடைக்கு போலாம். எல்லா கடையிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வா போலாம். எங்க வாங்கினா என்ன, சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. கேரட் அரை கிலோ கொடுங்க.
ஒரு கிலோவா போடுப்பா. அண்ணா வாண்ணா போலாம். தக்காளி அரை கிலோ கொடுங்க. அதையும் ஒரு கிலோ போடு. வாண்ணா இங்க வெண்டைக்கு ஒரு அரை கிலோ கொடுங்க. கிலோ கிலோவா வாங்கி சாப்பிட்டாதான அங்க அங்க புசு புசுன்னு வீங்க. அப்பதானே எங்களுக்கும் டேஸ்டா இருக்கும். தொலைச்சிருங்க. இதுக்கு மேல எங்க பொண்ணு பின்னாடி சுத்தனா உங்க அண்ணா உடம்புல உயிர் இருக்காது. புரியுதா? திலோத்திய மறந்துடணும். உனக்கு திலோத்திய தெரியுமா? அவ எங்க இருக்கா? என்ன எவ்வளவு நாடி அவ இருக்க எடுத்தபடி சொல் பிளீஸ். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. Please.
பயமா இருக்குண்ணா. அண்ணா அண்ணா கண்ணை திறந்து பாருண்ணா அண்ணா. போட்ட எலும்பு துண்டுக்கு வாலாட்டின நாய், நான் பிஸ்கெட் போட்ட உடனே என் பக்கம் வந்துருச்சு. இதுவரைக்கும் நீ என்ன எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு ட்ரை பண்ண முடியல, முடியாது. ஆனா இன்னைக்கு நானே உன தேடி வந்திருக்கேன். ஸ்டேஷனுக்குள்ள வந்தா என் கௌரவம் போடணும், இதுவரைக்கும் நான் வந்ததில்ல. ஆனா இப்போ என் கௌரவம் போட நான் ஸ்டேஷனுக்குள்ள வந்திருக்கேன். சத்தியம் யாருன்னு தெரியுமா உனக்கு? என் பையன். இப்பதான் தெரியுது அவன் ஒரு கிரிமினலோட பையன். தெரிஞ்சுக்கிட்டல, இனிமேல ஜாக்கிரதையா இரு. இனிமே அவன் ஆயிரம் பண்ணுவான். இனிமே அமல கைய வச்ச என்ன பண்ணுவேன்? இந்த ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர். இல்ல இல்ல, இந்த ஊரை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். என்ன மிரட்டுறியா? இல்ல இல்ல, வான் பண்றேன். சட்டை போட்டுக்கிட்டதால சட்டத்தை கையில எடுத்துக்கிறது உனக்கு வேணா புதுசா இருக்கலாம், ஆனா எனக்கு தொழிலே அதான். பி கேர்ஃபுல். Please don't get up. நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. தங்கச்சி? தங்கச்சி அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கா. நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லி அவளை போக சொன்னேன். உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? நான் உங்களை பாத்துக்கிறத அவங்களே சிரமமா நினைக்கலையே. சத்யா, நான் உங்ககிட்ட உரிமையோட ஒண்ணு கேட்கலாமா? ஃப்ரெண்டுங்கிற முறையில நீங்க எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா கேளுங்க. நீங்க ஏன் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க கூடாது? நான் இன்னும் திலோத்திய பார்க்கவே இல்லையே. அவளை பார்த்து பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை சந்தோஷமா அமையும். நீங்க இந்த அளவுக்கு அவளுக்காக அடிபட்டு கிடக்குறீங்களே, இப்ப கூட அவ வரல. இப்ப வராதவ இனி எப்ப வர போறா? நான் செத்ததுக்கு அப்புறம் அவ என்ன வந்து பார்த்தா கூட நான் சந்தோஷப்படுவேன். டாக்டர் இவரை எக்ஸ்ரே ரூமுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. நீங்க எங்கே இருங்க மேடம். இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? இட்ஸ் நார்மல். டோன்ட் வரி, இன்னொரு 15 டேஸ் பெட் ரெஸ்ட் எடுத்தா ஃப்ராக்சர் சரியாயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், எந்த மூமெண்ட்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க. எப்படி அடிபட்டுச்சு? காதல் தந்த பரிசு. ஓ, காதலியோட அப்பா எதிர்ப்பா? என்ன பண்றது, சினிமாவிலையும் நாவல்லையும் காதல்னா பார்த்து படிச்சு சந்தோஷப்படுறோம், அதே நமக்குன்னு வரும்போது கோவப்படுறோம். இப்ப கூட ஒரு பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்தாங்க, தான் காதலிச்ச பையனோட பேரை கையில பச்சை குத்திருக்கா, அதை அழிக்கிறதுக்காக அவங்க அப்பா ஆசிட் ஊத்தி கையே வெந்து போச்சு. திலோத்திங்கிற அந்த பொண்ணா டாக்டர்? ஆமா டாக்டர். திலோத்தி இப்ப எங்க இருக்கா? இப்பதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சோம்.
வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நமஸ்காரம். நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி தட்ட மாத்தி விடலாமா? மாத்திக்குவோமே. கொஞ்சம் இருங்க, பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? என் பொண்ணுகிட்ட எதுவுமே கேட்க வேணாம், என் பேச்ச தட்டவே மாட்டா. தட்ட மாத்திக்குவோம். நல்ல மாட்டானுங்களா? கிரிக்கெட்ல லஞ்சம் வாங்கணும் எல்லாரும் மாட்டானுங்க. நமக்கு அதுவா முக்கியம்? அங்க பார். யார் அந்த திலோத்தி? சத்தியா யாரால இந்த நம்பிக்கை வந்தானோ அதே திலோத்தி தான் இருக்கும். கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு அடுத்தவனுக்கு கழுத்து நிட்டாளாவ. கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நடத்த விட கூடாது. வாங்கடா. நீ பேசுறத பார்த்தா இதுக்கு மேலே அவ ஏகப்பட்ட விளையாட்டு விளையாடுவா போல இருக்கு. ஆமாடா, போறதுக்கு இதுல யாரு திலோத்தி? இவதான் திலோத்தி. இவளா? ஆமா, இவளுக்கு தான் காது குத்து கல்யாணம். எங்கடா போறீங்க? நில்லுங்கடா. திலோத்தியோட தான் போவேன்னு சொன்னீங்களே, எங்க கூட்டு போங்க. நிறுத்துங்களா. என்னடா ஆள் ஆளுக்கு ரிதம் போட்டு சிரிக்கிறீங்க சார்? நீங்க தானே இப்படி ஒரு பெண்ணை பெத்ததுக்கு தூக்குப்பட சொன்னது. வாங்க போட்டுவான். காதலுக்காக நீ எதையெல்லாம் இழந்திருக்கேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. டே, உன்னை சுத்தி நடக்கிற எல்லாமே தெரிஞ்ச அவளுக்கு ஓ இந்த நிலைமை மட்டும் தெரியாம இருக்கும்னு நினைக்கிறியா? இந்த நிலைமை கூட உன்னை பார்க்க வந்தாளா? அந்த திலோத்திக்காக அடிபட்ட, வீட்டை மறந்த, ஃப்ரெண்ட்ஷிப்ப மறந்த, தங்கச்சி கூட மறந்த, இப்போ உன் அம்மாவே இழக்க போறடா. டே, இப்ப கூட இது உன்னோட சொந்த பிரச்சனை அப்படின்னு விட்டு போயிடலாம்டா. ஆனா நம்ம பழகின பழக்கத்தை என்னால மறக்க முடியல. ஆனால்தான் இன்னும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீ இருக்கிற நிலைமையில அம்மா ஆபரேஷனுக்கு பணம் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் வேணா அப்பாவை பார்த்துட்டு வந்துட்டுமா? வேண்டாம் வேண்டாம். நீ யார் வீட்டு படி ஏறியும் அனாதையா பிச்சை எடுக்க வேண்டாம். என்னால நம்ம அம்மாவை காப்பாத்த முடியும். என்ன நம்பு அண்ணா. காதல் உணர்வோட
நீ வரைஞ்ச ஒரு பொண்ணோட பெயிண்டிங் நான் மேகசைன்ல பார்த்தேன். அதை பார்த்துட்டு வா, இந்த ஆளுக்கு காதல்னா என்னன்னு தெரியும் நினைச்சேன். பட் வாட் அ பிளாடி மிஸ்டேக். நீ அது ஒரு விளையாட்டா நினைச்சிட்டு இருக்க. உன்னை சொல்லி தப்பு இல்லப்பா, உன் வயசு அப்படி. காதல்னா ஒரு ஹாபி, ஒரு விளையாட்டு சமாச்சாரம். ஆனா எனக்கு அப்படி இல்லை, அது என் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் எப்ப வேணாலும் வாங்கி செவத்துல மாட்டிக்க. உங்ககிட்ட கேட்டது ஒரு அலங்கார பொருள் இல்ல என் ஜெயா. டமிட், நீ இவ்வளவு நாள் வராதுக்கு நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விட்டுறக்கூடாது. இப்போ நான் உன்னை மதிக்கிறேன், ஒரு நல்ல ஓவியம் நான் மதிக்கிறேன். நீ மனசு வச்சனா உன்னால முடியும். என்னடா இது, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பிசினஸ் பேசுறானேன்னு நினைக்காத. இது பாரு, நாளைக்கு படத்தை கொண்டா பணத்தை வாங்கிட்டு போ. படத்துக்கு முன்னாடி மண்டி இட்டு மன்னிப்பு கேட்டாதான் என் ஆத்மா சாந்தி ஆகும். அம்மாவுக்கு நினைவு திரும்பிரும்னு டாக்டர் சொல்லியிருக்கார். ஆபரேஷனுக்கு பணம் யார் கொடுத்தா? வில்லியம்ஸ். ஆமாண்டா, நேத்து நைட் அவரே மொத்த பணத்தை கட்டிட்டாரா. ஏண்டா, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் ஏன் அழுகிற? அழாதரா. டேய் சத்யா, இதுவரைக்கும் நீ அழுது போதும், இனிமேல் சந்தோஷமா இருடா. வந்துச்சா? தோடா பேஜாரு, இவன் எங்கிருந்து சந்தோஷமா இருக்கிறது? திலோத்தி நம்ம காலேஜ்ல நடக்கிற ஃபங்க்ஷன்ல மீட் பண்றத சொல்லியிருக்கா. ஏதோ இந்த தடவையாவது அவ வருவான்னு நீ நம்புற மாதிரி நாங்களும் நம்புறோம்.
முத்தையப்பன் கல்லூரியைச் சேர்ந்த திரு மணிமாறன். டேய் சத்யா, உனக்கு எத்தனை தடவை சொன்னேன் அவளை நம்பாதேன்னு? அவ வரமாட்டாப்பா. சரி பரவாயில்ல, வாப்பலாம். இல்லடா, எனக்கு இன்னமும் வருவான்ற நம்பிக்கை இருக்கு. டேய், நீ சொல்றது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அன்னைக்கு பேஜர் கொடுத்து கோயிலுக்கு வரேன்னு சொன்னான், வந்தாளா? வரல. அட்லீஸ்ட் நீ அடிபட்டு கிடக்கும் போது உன வந்து பார்க்க வந்திருக்கணும், அப்பயும் வரல. லாஸ்டா ஒரே ஒரு சான்ஸ், இந்த ஃபங்க்ஷனுக்காவது வந்திருக்கணும், இது வரைக்கும் வரல. இனிமே அவன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இந்த பார், உன் கூட நிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு 1008 வேலை இருக்கு. டேய், வரீங்களா வரலையா? டேய், கிளம்பலாம்டா, வாங்கடா. பாய்ப்பா, வரண்டா. நேத்து போன சத்யா இன்னும் வரலப்பா, அவனுக்கு என்ன ஆச்சு? திலோத்தினத்து வரலையா? இல்லம்மா, அந்த கல்லஞ்சக்காரி வரல. காலையில ஒரு பார்சல் வந்துச்சு, அதுல இந்த கேசட் இருந்துச்சு. கேசட்டா? திலோத்தி கிட்ட இருந்து வந்திருக்கு. அண்ணன் இப்ப எங்க இருக்கோம்? அவன் இங்க வரலண்ணா, கண்டிப்பா ஆடிட்டோரியல் தான் இருக்கணும். வாடா, போய் பார்க்கலாம். பெருமாள், என்னம்மா? என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி ஆயிட்டா? நீங்கள வந்து சொல்ல கூடாதா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா நான் அவனை கூட்டி வந்துறேன். டேய், அங்க பாரு. சத்யா, திலோத்தி வந்துட்டாளா? டேய், என்னடா பேசுற? அங்க உங்க அம்மாவும் தங்கச்சும் ராத்திரி பூரா நீ வரலைங்கிறதுக்காக துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க நீ எந்திரிச்ச உடனே திலோத்தி வந்துட்டாளான்னு கேக்குறேன். ஏன்டா இப்படி இருக்க? அங்க உங்க அம்மா உன்ன அப்போ ராத்திரி பூரா திலோத்தி வரவே இல்லை இல்லையா? வழக்கம் போல திலோத்தி வரல, ஆனா வழக்கத்துக்கு மாறா இந்த கேசட்டை கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. அன்புடன், திலோத்தி. நான் திலோத்தி பேசுறேன் சத்யா. உன் பக்கத்துல உட்காந்து தோள்ள சாஞ்சுக்கிட்டு மடியில படுத்துக்கிட்டு பேசணும் போல ஆசையா இருக்கு சத்யா. இப்போ நேர்ல வராம இந்த கேசட் மூலமா பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிரு சத்யா. இந்த கேசட்ட கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எதனால நான் நேர்ல வரலன்னு நீ புரிஞ்சுக்குவ. நீ வரைஞ்ச ஓவியத்தை பஸ்ல ஒட்டினப்போ கண்டக்டர் கிழிச்சு போட்டதுக்கு கண் கலங்கி நின்னியே, அப்பதான் நான் உன்னை முத முதல்ல நேர்ல பார்த்தேன். என்ன தெரியல, உடனே எந்திரிச்சு வந்து உன் கண்ணீரை துடைக்கணும்னு தோணுச்சு. அந்த அழகான ஓவியம் குப்பை ஆயிடக்கூடாதுன்னு நான் ஜூனியர் பெகடனுக்கு அனுப்பி வச்சேன். அதை பார்த்து நீ சந்தோஷப்பட்ட, அந்த சந்தோஷத்தை நானும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னால முடியல சத்யா. எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை புக்கு உன் கைக்கு கிடைச்சது, அதுல நான் ரசிச்ச வரிகள் எல்லாம் நீ டிவியில சொன்ன. அப்பதான் நீ மனசை மட்டுமே நேசிக்கிறேன்னு நான் உன காதலிக்க ஆரம்பிச்சேன் சத்யா. என் காதல உன்கிட்ட சொல்லணும்னு எத்தனையோ தடவை வந்திருக்கேன், ஆனா ஒவ்வொரு தடவையும் முன்னாடி வர முடியாம திரும்பிட்டேன். நீ ஃபங்க்ஷன்ல பாடும்போது கூட உன்னை சந்திச்சு என் காதல சொல்லணும்னு தான் வந்த. ஆனா நீ பாடின பாட்டுல நீ தேடின திலோத்தி நினைச்சு நினைச்சு பாக்குற மாதிரி அழகா 100 தேவதைக்கு சமமா இருக்க. ஆனா நான் அப்படி இல்ல சத்யா, நான் அப்படி இல்ல. என் அழகு எப்படிப்பட்டது தெரியுமா? நீ ஆசையா பிறந்த நாள் பரிசானிக்கு கொலுசு அனுப்பியிருந்தியே, அதை நான் போட்டுக்கிட்டப்போ இந்த அழகுக்கு கொலுசு ஒரு குறைச்சலாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க சத்யா. இந்த முகம் பாக்குற கண்ணாடி கூட பாவம் செஞ்சதா அவங்க பேசிக்கிட்டாங்க சத்யா. ஒரு நாள் நீ பஸ்ல ஏறி திலோத்தி திலோத்தின்னு என்ன தேட்டப்போ அழகான பொண்ணுங்களை மட்டுமே நீ திலோத்தியான்னு கேட்ட. ஆனா அவங்க பக்கத்துலயே கருப்பா ஒல்லியா உக்காந்துக்கிட்டு நீ கூப்பிட மாட்டியான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த என்ன நீ திரும்பி கூட பாக்கல சத்யா. சத்யா,
காதலுங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது இல்ல, அழகு சம்பந்தப்பட்டதுன்னு அப்ப புரிஞ்சுக்கிட்ட. காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்றாங்க, அது போய் அழக பார்த்து ஆசைப்பட்டு அதுக்கப்புறம்தான் காதலே வருது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலும் என் மனசு என்னால மாத்திக்க முடியல. ஏன் தெரியுமா, அழகில்லாத பெண்களுக்கும் மனசு இருக்கு, மறக்க முடியாத காதல் இருக்கு. கையில பச்சை குத்துனவும் பேர ஆசிரூத்தி எங்க அப்பாவால அழிக்க முடிஞ்சது, ஆனா மனசுல எழுதுறவும் பேர என்னால அழிக்க முடியல சத்யா. அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். உன் மனசுல கற்பனையில இருக்கிற அந்த அழகான திலோத்திங்கிற ஓவியத்தை நான் கலைக்க விரும்பல. என்ன நீ பார்த்தா என் மேல நீ வச்சிருக்கிற காதல் செத்துடும், காதலர்கள் சாகலாம், ஆனா காதல் சாக கூடாது சத்யா. அதுக்கு யாரும் தோற்ற மறைவு எழுதக்கூடாது சத்யா. அதனால என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போறேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாமலேயே முன்னாடி வராமலேயே என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போறேன் சத்யா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை முத முதல்ல பார்த்த இடத்துல என் கதை முடிச்சிடும் சத்யா. சத்யா கடைசியா என் முகத்தை பார்த்து கூட நீ வர வேண்டாம் சத்யா. உன் மனசுல இருக்க அந்த அழகான திலோத்தி அப்படியே இருக்கட்டும். நான் போறேன் சத்யா, நான் போறேன். இது எப்படி வந்துட்டு உன்னை தேடி வீட்டுக்கு போனோம், அங்க தங்கச்சி கொடுத்துச்சு. அவளை சாவோட மாட்டேன்டா, சாவோட மாட்டேன் சத்யா. ஒரு பொண்ணு எங்கேயே விஷத்தை குடிச்சிட்டு இங்க வந்து மயம் கிடந்துச்சு. கண்டிப்பா லவ் ஃபெயிலியர் தான் இருக்கும். இப்பதான் ஜிஹெச்க்கு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறாங்க. இது இருந்தா பொழைச்சுக்கும்.
கடைசியா முகத்தை பாக்குறவங்க எல்லாம் பாத்துக்கோங்கப்பா. Ah, Dilati! Ah, Dilati! Ah, Dilati!